ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு குட்டி கதை. அந்த கதை ரொம்ப ஜாலியாக இருக்கும். நம்மளோட கதை சொல்லிகிட்டே நம்ம எப்படி வரையலாம் அந்த சீன்ஸ்லாம் நெக்ஸ்ட்டுங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாமா? ரெடியா? ரொம்ப குட்டி கதை தான், ஓகே, ஈஸியாக நம்ம வரைஞ்சிடலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரு ஊரில் ஒரு வீடு இருந்ததாம். அந்த வீட்டில் எப்படி இருக்கும்னா ஒரு சின்னதாக குடிசை வீடு தான். குட்டி குட்டியாக ரெண்டு மூணு ரூம்ஸ் இருக்கும். அந்த ரூமில் ஒரு விவசாயி அங்கிள் இருந்தாரா, அவரை அவங்க வயலில் வந்த நெல் எல்லாத்தையும் ஒரு மூட்டைக்கு மூட்டையாக வச்சு அந்த வீட்டுக்குள்ளே அடுக்கி அடுக்கி வைப்பாராமா. சரியா? இப்போ நம்ம அதுக்கு முன் அந்த வீடு எப்படி இருக்குன்னு இப்போ வரைஞ்சிட்டு இருக்கிறத பார்ப்போம்மா. அது ஒரு சின்ன வீடுங்கிறதுனால ஒரு குட்டி ஜன்னல் இருக்கும், வீடு இருக்கும், அந்த வீட்டுக்கு பக்கத்தில் ரெண்டு மூணு மரம்லாம் இருக்கும். ஓகேவா? ஈஸியாக குட்டி குட்டி கர்வ்ஸில் நம்ம வரைஞ்சி முடிச்சிடலாம். ஓகே, ஸோ அந்த வீடு வரைஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணார், அந்த ரூம்குள்ளெல்லாம் ஒரு நாள் அந்த அங்கிள் போய்ட்டு மூட்டை மூட்டையாக நெல் வச்சுருந்தார் இல்லையா, அந்த ரூமுக்குள்ளெல்லாம் போய் பார்த்தா நெல்லாம் ஒரே கீழே சதறி சிந்தி ரொம்ப மோசம் மோசமாக இருந்ததாம்மா. அந்த மூட்டையெல்லாம் வேறு ஒரே ஓட்டை. என்னடா அது, மூட்டையெல்லாம் ஒரே ஓட்டையாக இருக்குது, எப்படி நெல்லாம் கொட்டியிருக்கு, என்ன தெரியலையேன்னு சொல்லி அந்த அங்கிள் பார்த்தா அங்கே என்ன இருந்தது, நிறைய எலி இருந்ததாம்மா. ஏன்னா அது மூட்டை இழக்கிற நெல்லாம் சாப்பிட்றதுக்காக அவ்வளோ எலி வந்துருதாம்மா. அந்த அங்கிளுக்கு அச்சுச்சோ, இப்போ நம்ம என்னடா பண்ணுறது, இவ்வளோ நெல் எல்லாத்தையும் இந்த எலி வந்து மூட்டையை கீழ்ச்சி கீழ்ச்சி போட்டு சாப்பிட்டுருக்கு, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சாராமா. அவர் அந்த ரூம்குள்ளே பார்க்கும்போது ஒரு ஒரு மூட்டை உள்ளெல்லாம் அந்த எலி போயிடுச்சாமா, மேலே கவுந்து உட்காந்து சாப்பிட்டுருந்ததாம்மா. மூட்டைக்கு பின்னாடி யாரோ கதவு திறந்த சத்தத்தை பார்த்துட்டு அப்படியே எட்டி பார்த்துதாம்மா, ஒளிஞ்சுண்டு இருந்து பார்ப்போம்ல அந்த மாதிரி மூட்டைக்கு பின்னாடி அந்த எலிலாம் ஒளிஞ்சுண்டு இருந்து பார்த்துட்டு இருந்ததாம்மா இந்த அங்கிள் போகிறதா பார்க்குறதுக்காக. பாருங்கள் அந்த பிக்சரில் எப்படி எலி வந்து மூட்டைக்கு உள்ளே போயிட்டு உட்காந்துன்னு இருக்குன்னு. சமையலில் அவங்களுக்கு ரொம்ப பயமாகிடுதான், அப்புறமா வருத்தமும் ஆகிடுச்சாம்மா. என்னடா அது, நம்ம இந்த மூட்டையில் இருக்கிற நெல் எல்லாத்தையும் எப்படி தான் இந்த எலிக்கிட்டேருந்து நம்ம காப்பாற்றுறது அப்படின்னு உட்காந்து யோசிக்க ஆரம்பித்தாராம்மா. அப்புறம் அந்த அங்கிள் அவரோட கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாமும் பேசினாராமா. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்களாம், வீட்டில் எங்கேயாவது குட்டி குட்டி ஓட்டையெல்லாம் இருக்குன்னா அந்த ஓட்டை எல்லாத்தையும் அடைச்சிடு, அப்போ தான் எலி உள்ளுக்குள்ளே வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்களாம். இன்னொரு ஃப்ரெண்ட்ஸு மூட்டையெல்லாம் வேறு எங்கேயாவது மாற்றி வச்சிரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம்மா. அங்கிளுக்கு இந்த ரெண்டு ஐடியாவும் திருப்தியாகவே இல்லையாம்மா. ஏன்னா அவரால் மூட்டையை வைத்து வேறு வீட்டில் வைக்க முடியுமா, முடியாது இல்லை, அவருக்கு இடம் வேணும் இல்லை. அவர் வேறு யோஜனை பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்னொரு ஒரு ஃப்ரெண்டுக்கு சொன்னாராமா, இந்த எலி பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான வழி என்னன்னா ஒரு பூனை தான், நீ ஒரு பூனையை வாங்கி வீட்டில் வச்சுடு, அப்போ அந்த பூனை எலி எல்லாத்தையும் சாப்பிட்டுடும் அப்படின்னு சொன்னாராமா. இந்த அங்கிளுக்கு இந்த ஐடியா ரொம்ப பிடிச்சதாம்மா. சரி ஓகே அப்படின்னு சொல்லி இந்த பெட் அனிமல்ஸ் விற்கிற இடத்துல போயிட்டு அழகாக சின்னதாக ஒரு க்யூட்டான பூனையை வாங்கிட்டு வந்து அந்த வீட்டுக்குள்ளே விட்டுட்டாராம்மா. அந்த பூனை ரொம்ப நாளாக சாப்பிடாமல் இருந்ததா இல்லை எலியை பார்த்த சந்தோஷமாக தெரியல, ஒவ்வொரு எலியும் பாஞ்சு பாஞ்சு பிடிச்சி பிடிச்சி சாப்பிட ஆரம்பிச்சதாம்மா. எலிக்கெலாம்
ரொம்ப பயம் வந்துடுது. எப்படியாவது இந்த பூனைக்கிட்டேருந்து நம்ம தப்பிச்சா போதும்னு ஆக ஆரம்பிச்சது. இந்த பூனை இல்லாத நேரமாக பார்த்து பார்த்து மூட்டைக்கு பின்னாடி ஒளிஞ்சு ஒளிஞ்சு சாப்பிட்டுதாம்மா. பசிக்கும் இல்லை, நெல் சாப்பிட்டு தானே அதோட வயிற்று ரொப்பணும் இல்லை. அதனால் பூனை இல்லாத நேரமாக பார்த்து பார்த்து மூட்டைக்கு பின்னாடி ஒளிஞ்சு ஒளிஞ்சு வந்து சாப்பிட்டுட்டு போச்சாமா. இந்த பூனை நிறைய எலி சாப்பிட்டது, இப்போ எலிக்கெல்லாம் அதோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காணாமல் போகுதுங்கிறதுக்கு காரணம் என்ன, இந்த பூனை தான்னு தெரிஞ்சிடுது. இந்த பூனை நிறைய எலியை சாப்பிட்டு சாப்பிட்டு கொழுக்கு மொழுக்குன்னு புசு புசுன்னு ஆயிடுது. இப்போ இந்த எலியெலாம் உஷாராயிடுச்சு. ஓஹோ, இந்த முதலாளி நாம் நெல்லாம் சாப்பிடக்கூடாது, நம்மளை பிடிக்கிறதுக்காக தான் இந்த பூனையை எடுத்துகிட்டு வந்து விட்டுருக்காரா, ஓகே ஓகே அப்படின்னு தெரிஞ்சுட்டு என்ன பண்ணிடுது, இந்த பூனை இல்லாத நேரமாக மட்டும் வெளியில் வந்து சாப்பிட்டுட்டு போக ஆரம்பிச்சுதாம்மா. இந்த பூனை வெயிட் பண்ணி பார்த்துது, எலி வந்துடும் சாப்பிட்லாம், எலி வந்துடும் சாப்பிட்லான்னு. பூ இல்லை, இப்போல்லாம் எலி வெளியிலே வர்றதே இல்லையா, பூனை உடனே ஒரு பிளான் பண்ணித்தான். ஓஹோ, நீங்கள்லாம் புரிஞ்சுன்ட்டிங்களா, நான் உங்களை சாப்பிட்டுடுவேன்னு இப்போ ஒரு பிளான் பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணித்தான், அந்த வீட்டில் ஒரு லைட்டு ஒன்று தொங்கிட்டு இருந்ததாம்மா. அந்த லைட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெல்லு பெருசாக இருக்குமா, அந்த பெல்லில் போயிட்டு இந்த பூனை என்ன பண்ணிட்டு அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்படியே தொங்கிட்டு இருந்ததாம்மா. ரொம்ப நேரம் தொங்கித்த இந்த எலியெல்லாம் ஒளிஞ்சுட்டு இருந்து கீழே சுற்றி முற்றி பார்த்தா பூனையே காணோம். ஆஹா, பூனை காணும்னு நினச்சிண்டு எலி வெளியில் வந்து பார்த்தனா அந்த பெல்லில் பூனை செத்து போன மாதிரி ஒளிஞ்சு படுத்துட்டு இருந்ததாம்மா. அப்போ இந்த எலியெல்லாம் சொல்லித்தான், பூனை பூனை நீ தான் எங்களை சாப்பிட்டுருக்கன்னு எங்களுக்கு தெரியும், நீ எங்களுக்காக செத்து போயிட்டு ரொம்ப பெரிய கல்யாண விருந்து சாப்பாடு மாதிரி ஆனாலும் சரி உங்ககிட்ட நாங்கள் மாட்ட மாட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லி குதிச்சு குதிச்சு ஒளிஞ்சு ஒளிஞ்சு உள்ளே போயிடுதாம்மா. இந்த பூனைக்கு அதை பார்த்துட்டு ஆஹா, எலிக்கெல்லாம் தெரிஞ்சு போயிடுச்சு, இனிமேல்ட்டு அந்த எலியெலாம் நம்ம கிட்ட மாட்டாது அப்படின்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப சோகமாக அதை அந்த வீட்டை விட்டே வெளியில் போயிடுதாம்மா. பார்த்தீங்களா அந்த பெல்லில் எப்படி தொங்கிட்டு இருக்கு பூனைன்னு, அப்படி தான் வெளியெலாம் ஒளிஞ்சு ஒளிஞ்சு பார்த்துட்டு இருக்கு, பூனைக்கிட்ட மாட்டிக்கவே இல்லை. இப்படி இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம எப்போவுமே ஏமாறவே கூடாது. ஒரு தடவை ஏமாந்துட்டால் பரவாயில்ல, ஆனால் அடுத்த தடவை ஏமாறாமல் கேர்ஃபுல்லாக நடந்துக்கணும். ஓகேவா குட்டீஸ், நம்ம நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம். பாய்.